போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். தமிழ்நாடு சிறுடை பணியாளத்திலிருந்து எஸ்ஐ தேர்வுக்கான சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகிருக்கு. உங்களுக்கு தெரியும் 200+ வேக்கன்ட் வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு போக பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ இதுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது எவ்வளோ நாள் அப்படின்னு நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, மேவில் வந்து ஒரு 20 days இருக்குது, ஜூனில் வந்து ஒரு 30 நாள், ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 31 நாள். ஏன்னா ஆகஸ்ட்டில் எப்போ எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஆகஸ்ட்லேயே எக்ஸாம்ஸ் வைக்கலாம், இல்லை ஆகஸ்ட்டில் டேட் சொல்லி செப்டம்பரில் வைக்கலாம், இல்லை அக்டோபரில் வைக்கலாம், எப்போ வேணாலும் வைக்கலாம். பட் நம்ம இப்போ இருக்கக்கூடிய அந்த மினிமம் டேஸ் என்ன, இவ்வளோ நாள் தானே நமக்கு எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 80 நாட்கள். அந்த 80 நாட்களில் நம்ம வந்து ஒரு 60 days மட்டும்தான் நம்ம கையில் வச்சு பிளானை பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா, அந்த 60 days நம்மளோட மேக்ஸிமம் எஃபர்ட்டை கொடுத்து படிக்க போகிறோம், மீதி இருக்கக்கூடிய நாட்களில் ரிவைஸ் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுடைய பிளானாக இருக்க போகுது, சரிங்களா? ஸோ எப்படி வந்து இதை பண்ணலாம், எஃபெக்டிவாக எப்படி எப்படி 80 days யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு, ஏற்கனவே படித்தவங்களுக்கு இந்த ரிவிஷன் டைம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இதுவே போதுமான நாட்களாக இருக்கும், நல்லாவே ரிவைஸ் பண்ணிவிடுவாங்க. பட் அப்போ தான் சார் புதுசு இப்போ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கல வந்துடுச்சு, நானும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் படிக்கலான் இருக்கேன், நான் ஃபஸ்ட் அட்டம்லேயே கிளியர் பண்ணுவோம் அப்படிங்கிறவங்களுக்கும், ஸோ எப்படி வந்து இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ரெகுலரான ஒரு ப்ராக்டிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். நான் முதலே சொன்ன மாதிரி ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு டெஸ்ட் சீரியஸ் எடுத்துக்கோங்க. எதுவுமே எழுதாமல் ப்ராக்டிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக டேரெக்டாக எக்ஸாம்ஸ் போய் பண்ண முடியாது. நிறைய தேர்வு போட்டுக்கிட்டே இருங்க. நான் படித்து முடிச்சுட்டு கடைசியில் ஒரு டெஸ்ட் பேட்ச் 1 மாதத்துக்கு முன்னாடி நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் படிக்க படிக்க தேர்வு எழுதி பார்த்துக்கிட்டே இருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ டெய்லியும் எவ்வளோக்கு எவ்வளோ கேள்விகள், டெய்லியும் 1 கேள்வி 200 கேள்வி எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். புக் பேக் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப முக்கியம், சரிங்களா? பட் நீங்கள் படிக்க வேண்டியது 6-12 வரைக்கும் டிகிரி லெவல் போர்ஷன் இருக்கும். பட் அதில் எப்படி செலக்டிவாக நம்ம வந்து படிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இந்த கேள்வியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை டிகோட் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஏரியாவிலேருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம், சரியா? ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் வந்து புக் பேக்கு உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி கண்டென்ட்லேருந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸே 10th நிறைய கேள்விகள் எடுத்துகிற மாதிரி இருக்கும். அதே தான் இப்போ ரிப்பீட் பண்ணணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. ஸோ அதுவும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக அந்த பேட்டர்னை தவிர்த்துட்டு நம்ம போகவும் முடியாது, சரியா? ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ சேம் பேட்டர்னுக்கு ஒரு க்வெஷ்சன்ஸ் கிரியேட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதுக்கு ரெடி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. புக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா இந்த க்வெஷ்சன்ஸாக கேட்க முடியும்ப்பா அப்படிங்கிற விஷயங்களை படிக்கணும். உங்களுக்கு தெரியுமா கண்டென்ட்டை படிங்க. அப்புறம் புக் பேக்கில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதை ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி நல்லா கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான், சரியா? அதன் பிறகு வந்து 11th 12th போகிறது எக்ஸ்ட்ரா நம்ம படிக்கிறது எல்லாமே நம்ம பண்ணலாம். ஏன்னா அவ்வளோதான் டைம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுதான் போன பேட்டர்னாகவும் இருந்துச்சு, அதுக்காக நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த டைமில் வெளியேவும் போகலாம், எக்ஸ்ட்ராவும் கேட்கலாம் அப்படிங்கிறது இருந்தாலும், பட் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து எக்ஸ்ட்ராவாக என்ன படிக்கணுமோ அது எல்லாமே தான் பண்ண போகிறோம். எதுவும் நிறுத்திட போகிறது, இதோட போதும் இப்படி தான் கேட்பாங்க அப்படின்னு நம்ம 100% உறுதியாக நிறுத்த முடியாது. எப்படி வேணாலும் பேட்டர்ன் மாறும், அதுக்காக சொல்கிறோம், சரிங்களா? சரி. ஸோ இப்போ இதுக்கான ஒரு டெஸ்ட் சீரியஸ் வந்து நம்ம அதியமான்லேருந்து லான்ச் பண்ணுறோம். ஏற்கனவே ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸ் ஒரு பேட்ச் வந்து 15 வந்து போயிருக்கா அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து மொத்தமாக 40 நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். கரெக்டாக வந்து அவங்களுக்கு ஜூலையில் வந்து அந்த பிளான் முடியும். ஆகஸ்ட்டில் எக்ஸாம்ஸ் வரதை பற்றி அவங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது கரெக்டான பிளான். அது ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தா அது கரெக்டாக அவங்க வந்து கரெக்டான ஒரு டைம் லைனில் புதுசாக படிக்கிறவங்களாலையும் போகக்கூடிய ஒரு பிளான். ஸோ இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பீடப் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. நம்ம நடைய சொன்ன மாதிரி 80 நாட்கள் தான் மினிமம் டேஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாட்களுக்குள்ள எவ்வளோ நேரம் படிக்கிறோம் அப்படிங்கிறது தான். 2 மணி நேரம் படிக்கிறதா இருந்தால் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 4 மணி நேரம், 4 மணி நேரம்னா 5 மணி நேரம், 6 மணி நேரம்ன்றத கொஞ்சம் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக. மற்ற வேலைகள்லாம் இருந்தது, நான் ஒர்க் இருந்தது அதனால் வந்து படிக்கலை அப்படி இப்படி அப்படின்னு ரீசனை சொல்கிறதுக்கு பதிலாக இந்த 60 days எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ண முடியும்னு பாருங்கள். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு கடைசி 20 நாளில் நான் வந்து ஒரு ஸ்பீடு கொடுப்பேன் பாருங்கள், அப்போ வந்து ஒரு வெறித்தனமாக வந்து கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு 10 days படிக்கிறது அப்படிங்கிறது. அந்த ஸ்பீடை இப்போ வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 30 நாளில் ஓரளவுக்கு முடிச்சுட்டு 50 days ஓரளவுக்கு ரொம்பவே நல்லா வந்து நம்ம பண்ணிவிட்டு ரெடி ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்போ பயம் இருக்காது. ஆனால் கடைசியில் ஒரு 20 நாளில் வந்து பயத்தோடு வந்து ஸ்டார்ட் பண்ணி வேக வேகமாக நம்ம நிறைய விஷயங்களை போட்டு படிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு உங்களை நீங்களே எப்பயும் போல எப்பயும் பண்ணுற அந்த மிஸ்டேக்ஸ் எப்பயும் ரிப்பீட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது ஒரு வாய்ப்பு தான் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு, இந்த அட்டம்ப்ட் இல்லைன்னா நமக்கு அடுத்த அட்டம்ப்ட் இல்லை அப்படிங்கிறது எல்லாமே மைண்டில் வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஸோ ரொம்ப
ஃப்ரீயாக விட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ எவ்வளோ சீக்கிரம் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுறேன், நிறைய டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதிகமான தான் போடணும் அப்படின்னு இல்லை, எங்கே உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு வாய்ப்பில் உங்களால் வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். நம்ம வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து தரப்போகிறோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எழுதுறவங்க ஆன்லைன்லேயே எழுதிக்கலாம், ப்ளஸ் அடிஷ்னலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கொஷின் பேப்பரை நீங்கள் ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இப்போது வரக்கூடிய டெஸ்ட் சீரியஸ் 12ஆம் தேதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த டெஸ்ட் பேச்சஸில் சரியா நேரில் வந்து எழுதுறது இருந்தாலும் நம்முடைய தருமபுரி அதே மாதிரி கோயம்புத்தூர் அகாடமியில் பிரான்ச்சஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஃப்லைனில் வந்து ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த டெஸ்ட் சீரியஸ் போக போகுது சரியா, நியூ டெஸ்ட் பேட்சும் வந்து 12ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது, உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் சரியா. ஆன்லைன்லேயும் அன்றைக்கே ஸ்டார்ட் ஆகுது, அது PDF உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருவாங்க. ஆன்லைன்லேயும் அதே டெஸ்ட்டை வந்து ஆன்லைன் மோட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். எப்பயும் போல் நம்முடைய ஆப்லேயோ வெப்சைட்லேயோ போயிட்டு எப்படி டெஸ்ட் எழுதுவோமோ அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம்.